வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நாட்டில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வரும் கடுமழை காரணமாக நீர்கொழும்பு நகரில் சில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கட்டுவை பிரதேசத்தில் புவக்பத் பகுதியில் சிறிய பாலத்தின் மேலாக வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக பிரதேசத்தின் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக அந்த பகுதியில் வாழும் மக்கள் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர். பெரியமுல்லை பிரதேசத்தில் தெனியாயவத்து, ரப்பர்வத்து, ஹோமஸ்வத்தை உட்பட பல தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இதன் காரணமாக பகுதியில் வாழும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சில இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அயன மண்டலங்களுக்கு இடையிலான ஒடுங்கும் வலையும் நாட்டின் வானிலையில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி, மாத்தறை, மன்னார் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் துறப்பதற்கு அதன் தலைவர் மாவை சேனாதிராசா தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவை சேனாதிராசா பதவியை துறந்தாலும் கட்சி உறுப்பினராக தொடர்ந்தும் பதவி வகிப்பார் என தெரிவிக்கப்படுகின்றது. நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தமிழரசு கட்சியின் வேட்பாளர்களின் இறுதி பட்டியலை நியமனக்குழு நேற்று வெளியிட்டுள்ளது. குறித்த பட்டியலில் புதுமுகங்கள் மற்றும் எம்ஏ சுமந்திரன் சார்பானோருக்கே வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதைத் தொடர்ந்து கட்சியின் இந்த முடிவு தொடர்பில் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் அதிருப்தியில் உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பதவி மற்றும் பொறுப்புகளில் இருந்தும் விலகுவதாக ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா கட்சி தலைமைக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளார். இதன்படி இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளை தலைவர் பதவி, இலங்கை தமிழரசு கட்சியின் சட்டக்குழு தலைவர், மத்திய குழு உறுப்பினர் ஆகிய அனைத்து பொறுப்புகளிலும் இருந்தும் விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வெளியேறி சென்ற சம்பவம் பேசு பொருளாகியுள்ளது. இலங்கையில் புதிய சனத்தொகை கணக்கெடுப்புக்கான தகவல் சேகரிப்பு பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கையின் 15வது சனத்தொகை மற்றும் வீட்டு கணக்கெடுப்பில் தனிநபர் மற்றும் வீட்டு தகவல் சேகரிப்பு நடவடிக்கை இன்று ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி சனத்தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுகளுக்கு சென்று பார்வையிட உள்ளதாக சனத்தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிபர திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அனுயா சேனவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். 2012 மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஒப்பிடுகையில் சமீபத்திய பட்டியல்கள் வீட்டு அலகுகளில் 24% அதிகரிப்பை காட்டுவதாகவும் 10 வருடத்துக்கு ஒருமுறை இந்த சனத்தொகை கணக்கெடுப்பு முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆணிப்பாய் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆணைக்கோட்டையில் நேற்றைய தினம் ஆணொருவரின் சடலம் ஒரு குலைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஆணைக்கோட்டை சோமசுந்தரம் வீதியைச் சேர்ந்த தம்பையா சிவனேஸ்வரன் என்ற 42 வயதுடைய நபரே சடலமாக மீட்கப்பட்டவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் வீட்டில் தனியாக வசித்து வந்த மனநலம் குன்றிய ஒருவர் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதுடன் அவர் 4 தினங்களுக்கு முன்னர் தவறான முடிவெடுத்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சடலம் மிகவும் ஒரு குலைந்து காணப்பட்ட நிலையில் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் மானிப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கங்கல் மற்றும் கம்பகா பகுதியில் நிதி மோசடியில் ஈடுபட்டு 40 வெளிநாட்டவர்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்து திணைக்களத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே கங்கல்லவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமூக வலைதளங்களூடாக இவர்கள் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைதானவர்களில் சீனாவை சேர்ந்த 29 ஆண்களும் ஒரு பெண்ணும், இந்தியாவை சேர்ந்த 3 பெண்களும், ஒரு ஆணும், தாய்லாந்தை சேர்ந்த 2 ஆண்களும், 4 பெண்களும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை தடயவியல் பரிசோதனைக்காக 499 கையடக்க தொலைபேசிகளும் 25 மடி கணனிகளும் அவர்களிடம் இருந்து கைப்பற்றப்பட்டதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
சென்னையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்க சென்றவர்களில் குறைந்தது 5 பேர் உயிரிழந்து விட்டதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. ஆனால் தமிழ்நாடு அரசு இதனை மறுத்துள்ளது. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையினரின் சாகச நிகழ்ச்சி அக்டோபர் 6 தேதி நடைபெற்றது. சுமார் 2 மணி நேரம் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை பார்வையிட லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் திரண்டனர். இந்த நிகழ்ச்சி பிற்பகல் 1 மணிக்கு முடிவுக்கு வந்தபோது கடற்கரையில் குவிந்திருந்த மக்கள் ஒரே நேரத்தில் வெளியேற முயன்றமையால் அப்பகுதி சாலைகள் அனைத்திலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மெரினாவை ஒட்டியுள்ள காமராஜர் சாலைக்கு இணையாக செல்லும் அண்ணா சாலையிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கியும் வெயிலில் நீண்ட நேரம் நின்றதால் ஏற்பட்ட நீரிழப்பினாலும் சுமார் 200 பேர் வரை மயக்கம் அடைந்ததாகவும் 90க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டதாகவும் குறைந்தது 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பாகிஸ்தானின் சிந்து மாகாண தலைநகரான கராச்சியில் மர்ம பொருள் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்ததில் சீன பிரிஜிகள் இருவர் உயிரிழந்துள்ளதுடன் குறைந்தது 10 பேர் காயம் அடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஜின்னா சர்வதேச விமான நிலையம் அருகே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறைந்த வெடிப்பு சம்பவம் நேற்று இரவு 11 மணியளவில் நடைபெற்றுள்ளது. வெடிப்பு சம்பவத்தை அடுத்து அப்பகுதியில் சில கார்களும் தீப்பிடித்து எரிந்துள்ளன. விரைந்து வந்த தீயணைப்பு வாகனங்கள் தீயை கட்டுப்படுத்தியுள்ளன. இது ஒரு பயங்கரவாத தாக்குதல். சிந்து மாகாணத்தில் மின் திட்டத்தில் பணிபுரியும் சீன பொறியாளர்களை குறிவைத்து இந்த வெடிப்பு சம்பவம் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. அந்த மாகாணத்தின் உள்துறை அமைச்சர் சியா உல் ஹசன் இது வெளிநாட்டினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாகிஸ்தானில் உள்ள சீனர்கள் மீது குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்றும் அதிகாரிகள் தரப்பில் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கராச்சி விமான நிலையத்தை சுற்றியுள்ள இடங்கள் பாதுகாப்பு வளையத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. விமான நிலையத்தின் அனைத்து வாயில்களும் மூடப்பட்டுள்ளது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.